Hi friends, welcome to SS Kitchen. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம banana வச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் எங்க நாங்க மூணு செவ்வாழை பழம் தான் எடுத்துக்கேன். இதுக்கு நம்ம எந்த பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் கனிஞ்ச பழமா பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நாங்க வந்து மூணு பழம் எடுத்துக்கேன். இதுக்கு கூட நாங்க வந்து ஒரு கால் முறி தேங்காய் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது இப்ப நாம வந்து oil-ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் கூட செவந்து வரட்டும். செவந்து வந்ததுமே இது நம்ம எடுத்து மாட்டிட்டு இதுக்கு கூடவே மீதி இருக்க எண்ணெயில வந்து நம்ம ஃப்ரை பண்றதுக்கான தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. இந்த எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் நல்லா சூடாகி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நமக்கு இங்கே வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்து மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சு அந்த பழம் வந்து பொடி பண்ண அந்த ஜார்லேயே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன்று ரெண்டு துண்டு இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணி அரைச்சி அந்த சுகர் கூட வந்து நம்ம அதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டதுக்கப்புறமா இதில் இப்போ வந்து தேவையான அளவுக்கு மைதா மாவு வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நாங்கள் ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம கோதுமை மாவும் போட்டு செஞ்சுக்கலாம். இது அப்போ ரெண்டு கப்பு மைதா மாவு, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து இதுக்கு கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லாவே நம்ம அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கப்பு துருவின தேங்காய் அதையும் நம்ம இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். அந்த பழத்தோட அந்த ஈர இணைப்பெல்லாம் போகுது வரைக்கும் நல்லா நம்ம மாவு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருந்து சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த தேங்காய் கொத்து அதையும் நம்ம இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் கொத்து ஏன் போடுறோன்னா அது நல்லா கடிபடும்போது சாப்பிட கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுக்காக தான் இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டதுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சதுக்கப்புறமா நம்ம இது வந்து கொஞ்சமாக கை வந்து தண்ணியில் தொட்டுட்டு நம்ம ஏற்கனவே எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கோம். இனி இப்போ கொஞ்சமாக தொட்டுட்டு ஒரு குட்டி குட்டி பவுலாக வந்து நம்ம வந்து சூடு பண்ணிட்டு அந்த ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்க மாவெல்லாம் நல்லாவே வெந்து கிடைக்கும். அதுக்காக தான் இது போட்டதுமே அந்த மாவெல்லாம் புஸ்ஸுன்னு எழுந்து வந்துடும். அப்போ நமக்கு ஈஸியாகவே இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி பெரட்டி விட்டுறதுக்கு. இது கொஞ்சம் நல்லாவே ப்ரௌன் கலரில் வந்ததுமே நம்ம அதை எடுத்து மாற்றி வச்சுக்கலாம், திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே மேலாமல் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம இனி லைட்டாக திருப்பி போட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்ததுமே இதெல்லாம் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இது மாற்றி வச்சதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்க மாவை வந்து எல்லா பவுல்ஸையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பனானா ஸ்வீட் வந்துங்க ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் SS Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.